சுதந்திரப் போராட்ட வீரர் ஒண்டி வீரரின் நினைவை போற்றும் வகையில் அவரது நினைவு தபால் தலை நெல்லையில் நாளை வெளியிடப்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு கால்நடை பராமரிப்பு மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் பொதிகை தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அமைச்சர் அதிகம் அறியப்படாத சுதந்திரப் போராட்ட வீரர்கள் குறித்து தூர்தர்ஷன் சார்பில் ஸ்வராஜ் என்ற பெயரில் தொலைக்காட்சி தொடர் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் எழுபத்தி ஐந்து அத்தியாயங்களாக இந்த தொடர் தூர்தர்ஷனில் ஒலிபரப்பப்படுவதாகவும் தெரிவித்தாா் ஆசாதிக் அம்ருத் மகா உற்சவம் எழுவத்தி ஐந்தாவது சுதந்திர தினம் முடிந்து எழுவத்தி ஆறாம் ஆண்டில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் தேசம் முழுவதும் மிகவும் பிரம்மாண்டமான ஹர்கர் திரங்கா என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பாரத பிரதமர் திரு மரியாதைக்குரிய மாண்பு மிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய விருப்பம் அவருடைய வேண்டுகோளை ஏற்று இந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் அனைத்து வீடுகளிலுமே மூவர்ண கொடியை ஏற்றி நாம் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கின்றோம் இந்த தருணத்தில் அறியப்படாத சுதந்திர வீரர்களை போற்றும் விதமாக நம்மளுடைய நாளை தமிழகத்திலிருந்து சுதந்திரப் போராட்ட வீரர் ஒண்டி வீரன் அவர்களை போற்றும் விதமாக அவருடைய இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது நினைவு தினத்தில் அவருக்கு மத்திய அரசாங்கத்தின் சார்பில் தபால் தலையானது வெளியிட்டு அவரை கௌரவிக்கப்பட்டது இருக்கிறது அதே போல் எங்களுடைய தூர்தர்ஷன் தொலைக்காட்சி மூலியமாக அறியப்படாத சுதந்திர வீரர்களை அறியும் விதமாக எழுபத்தி ஐந்து தொடர்களை சுவராஜ் என்று சொல்லக்கூடிய எழுவத்தி ஐந்து வாரங்கள் ஒவ்வொருவரை பற்றி ஐந்து வாரங்கள் அந்த நம்மளுடைய தொலைக்காட்சி தொடரானது கொண்டிருக்கிறது தமிழில் நாளையிலிருந்து ஒளிபரப்பாக இருக்கிறது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் தமிழில் ஒளிபரப்பாக இருக்கிறது திருநெல்வேலியில் பிஐபி சார்பில் அறியப்படாத சுதந்திர வீரர்கள் கண்காட்சியும் தொடர்ந்து நடைபெற்ற இருக்கிறது